கோக்கர் படத்தின் முதல் நன்றியாக இந்த படக்குழுவினர் சார்பாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நிச்சயமாக பிரபுவுக்கும் பிரகாஷுக்குமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கதையை ராஜமுருகன் எழுதுவது என்பது ஒரு இயல்பான காரியம்தான், அதை படமாக்குவது என்பது சிலியனுக்கு இயல்பான காரியம்தான், அதில் பாட்டு எழுதுவது என்பது எனக்கு இயல்பான காரியம்தான், அதற்கு இசையமைப்பது சான்றோட்டனுக்கு எளிதான காரியம்தான். ஆனால் இதை பணம் செலவழித்து எடுப்பது என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய முழு வேலைகளும் முடிவடைந்ததற்கு பிறகு சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் பிரபுவோடு சந்தித்து பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நிச்சயமாக சென்சாரில் விட மாட்டாங்க, அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவாரா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது, அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டி போவோம், பாம்பே போவோம், டெல்லி போவோம் அப்படின்னு அவர் வந்து இவ்வளவு தயாரிப்போடு ஒரு தயாரிப்பாளர் வந்து இவ்வளவு தயாரிப்போடு இருக்கிற தயாரிப்பாளரை வந்து நான் உண்மையிலே சமீப காலங்களில் நான் சந்திக்கவே இல்லை. அவ்வளவு தயாரிப்போடு ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருந்தார். அதே மாதிரி இந்த பட தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் எல்லா கட்டங்களிலுமே அவர் வந்து அந்த மாதிரி ஒரு உறுதுணையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தயாரிப்பாளனை நாங்கள் வந்து சமீபத்தில் நான் வந்து ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு தயாரிப்பாளரை நான் பார்க்கவில்லை என்று தான் நான் சொல்வேன். இதுதான் விழா அல்லது இந்த மேடை வந்து நன்றி அளிப்பு மேடையாக இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே வந்து இது பெரிய விஷயமாக எங்களுக்கு படுகிறது. அதே மாதிரி ராஜமுருகனுக்கு பிரபு கொடுத்த சுதந்திரம் என்பது ரொம்ப அழகான ஒரு சுதந்திரம். அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் வந்து ராஜமுருகன் கிடைக்காமல் போயிருந்தால் இப்படி ஒரு படத்தை ராஜமுருகனால் இயக்கியிருக்க முடியாது என்பது வந்து எல்லோருக்குமே தெரிந்தது தான். அதுவும் உடனிருந்து பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி தம்பி அவர் வந்து இந்த கதையை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறார், இந்த அரசியலை எப்படி அவர் புரிந்து கொள்கிறார், இந்த படத்தில் வந்து விமர்சிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் எப்படி உடன்பட்டு வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த விழாவினுடைய முதல் நன்றி உங்களுக்கு என்றால் இரண்டாவது நன்றியை பிரபுவுக்கும் பிரகாஷுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த மேடையில் வாழ்த்துவதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த 4-5 பேர், இவர்கள் வெறும் தலைவர்கள் அல்ல, வெறும் வழிகாட்டிகள் அல்ல, வெறும் எங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் அல்ல, இவர்களுக்கு எல்லோருக்கும் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மிக்க எங்களை வழிநடத்தியதில் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதற்காகவும் தான் இவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். குறிப்பாக நல்லக்கண்ண ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும். 70-75 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மக்களுக்காகவே செலவழித்து விட்ட அவருக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்தோறும் நிதியை வசூலித்து 2 கோடி ரூபாயை அவருக்கு நிதி அளிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த நிதியளிப்பு கூட்டத்திற்கு அந்த நிதியை வசூலிக்கிற போதும் அவருக்கு வந்து தெரியும் இது நமக்காக தான் நிதி வசூலிக்கிறாங்க அப்படின்னு. அப்போல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. அந்த கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டது, அப்போதும் அவர் மறுக்கலை. அந்த விழாவுக்கும் வந்தார், அப்போதும் அவர் அதை வெளிப்படுத்திக்கல. அந்த மேடையில் வசூல் பண்ணிய தொகை 7 ரூபாய் என்று சொல்லி அந்த 2 கோடி ரூபாய் அவர்கிட்ட கொடுத்த போது, இத்தனை வயதுக்கு மேல் வசூலித்த இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பணத்தை நான் கட்சிக்கே கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டு வெறும் துண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு நடந்து போன அந்த நல்லக்கண் ஐயாவை தவிர தமிழக அரசியலில் நாம் அடையாளமாக பார்ப்பதற்கு எவருமே இல்லை என்பதற்காகத்தான் அவரை அழைத்திருக்கிறோம். அதே மாதிரி அண்ணன் சிவகுமார் அவர்களை பற்றி சொன்னோம். அண்ணனுடைய நடிப்பு, அண்ணனுடைய ஆற்றல் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆனால் மிக சமீபத்தில் அவர் வந்து கையில் எடுத்து செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பணி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான பணி. ஒரு சிடி அண்ட கொடுத்தார் ராமாயணத்தை பற்றி. சங்க இலக்கியங்களை படிச்சிருக்கிறேன், ராமாயணம் படிச்சிருக்கிறேன், அவ்வளோவெல்லாம் நான் வந்து இலக்கிய தொடர்பாக படித்திருந்தாலும் கூட அந்த ஒரு சிடியில் ஒரு 100 கம்பராயண கம்பராமாயண பாடல்களை மனப்பாடமாக சொல்லி கம்பராமாயணத்திற்கே ஒரு புது விளக்க உரையை வந்து அவர் வந்து கொடுத்தார். அது எனக்கு தெரிய தமிழறிஞர்கள் யாராலும் செய்ய முடியாது, முதல்ல மனப்பாடம் செய்ய முடியாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி அதை வரிசைப்படுத்தியிருந்த விதம் இருந்ததில் ரொம்ப அபாரமாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு ஒரு 2 இரவுகள் என்னால் வந்து தூங்கவே முடியல. திருப்ப திருப்ப அந்த சீட்டை பட்டு எப்படி அவர் வந்து அதை வரிசைப்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை தாண்டி அதற்கு அவர் சொன்ன
விளக்க இருக்கிறது. அது ரொம்ப அறம் சார்ந்த வாழ்க்கையை மனிதர்களுக்கு போதிப்பதாக இருந்தது. அந்த இலக்கியம் எதை சொல்லுகிறது என்பதை தாண்டி அதை இவர் உருவாக்கி கொண்டு வெளிப்படுத்தி இருந்த விதம் இருக்கிறது. அந்த விதத்தை போற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த மேடைக்கு அவரை அழைத்திருக்கிறோம். அதையும் தாண்டி இந்த நிறுவனத்தோடு அவருக்கு மிக நெருக்கமான மந்தமும் பாசமும் இருக்கும் என்பதற்காக அவர் அழைத்திருக்கிறோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நல்ல அரசியலை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் மரியாதைக்குரிய அண்ணன் சிவக்குமார் அவர்கள் நல்ல இலக்கியத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்காக அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதெல்லாம் சரி, லிங்கசாமி அவருக்கு நீங்கள் அழைச்சிருக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். என்னையும் ராஜமுருகனையும் அறிமுகப்படுத்தினதே அவர் தான். அதனால் திரைத்துறையில் எங்களை அறிமுகப்படுத்தியதற்காக அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். எடிட்டர் மோகன் ஐயா எதற்கு அழைச்சிருக்கீங்க அப்படின்னாக்க, ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான். அதனால் அவரை அழைச்சிருக்கிறோம். அதே இந்த நான்கு பேரும் மிக முக்கியமானவர்கள். எப்படி வந்து நாங்கள் ஒரு சமூகத்தை எப்படி பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தை எப்படி பார்க்கிறோம், சக மனிதனை எப்படி பார்க்கிறோம் என்பதற்கு இந்த நான்கு பேரும் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கிறார்கள். எனவே தான் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த படம் குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். நாங்கள் பேசுவதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு சமூக ஊடகங்கள் பேசி தீர்த்து விட்டன. இந்த நன்றிக்கு நாங்கள் மறுநன்றி செலுத்த வேண்டும் என்றால் ராஜமுருகன் இதைவிட ஒரு சிறந்த மக்கள் திரைப்படத்தை அடுத்த படமாக எடுக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.